எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விமல்வர்மன் பேசுறேன். எல்லா சொல்லணும், இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எல்லாருக்கும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரிய. வன்னியுள சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையில் விதைக்க கண்டிப்பாக பயன்படும். வன்னியுள சத்திரிய சமூகத்துடைய வரலாறுகளை பலவிதமாக நம்ம பார்த்துருக்கோம். நம் சமூகத்துடைய முன்னோர்கள், நம் சமூகத்துடைய கடவுள்கள், நம் சமூகத்துடைய மா மன்னர்கள், அவருடைய கல்வெட்டுகள், செப்பேடுகள், அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பல வரலாற்று கூறுகளை தொடர்ச்சியாக நம் சமூகத்தின் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு விதைக்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல 18 சித்தர்களில் ஒருவராக இருக்கும் போக மா முனிவர் அவர்கள், அந்த 18 சித்தரில் ஒருத்தரா இருக்கிற காகபுசண்டருடைய சமூகத்தை பற்றி அவருடைய போகர் 7000 சத்தகாண்டம் அப்படிங்கிற நூல்ல தெல்ல தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. காகபுசண்டர் வன்னிய குலத்துல பிறந்தார் அப்படின்னும், வன்னியர்கள் தான் இந்த சாதி அப்படின்னு சொல்லப்படும், இந்த சமூகம் அப்படின்னு சொல்லப்படும், இந்த தர்மத்துக்கே கருவாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற குலம் தான் வன்னிய குலம் அப்படின்னும், வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா புராண கூறுகளை வந்து பாத்தீங்கன்னா பல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வன்னியருடைய புராண கூறுகள் அப்படின்னா ருத்ரவன்னிய மகாராஜனுடைய வரலாறை பற்றியும் போகமா முனிவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. வன்னியருடைய புராணத்தை பற்றியும் புராண கூறுகளை பற்றியும் ருத்ரவன்னிய மகாராஜாவை பற்றியும் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக வந்து பாத்தீங்கன்னா பேசுறான் தெரியுமா, கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறான் தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் சௌக்கடியாக போகமா முனிவரே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுடைய புராண கூறுகளை பல வாய்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கு, அதை கேட்பது எல்லாம் மிகப்பெரிய வரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கப்படும் பொழுது அவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சி. பல வன்னியர்கள் வந்து பொதுவாகவே இந்த சித்தர் பெருமான், சித்தர் வழிபாடு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி சித்தர் வழிபாட்டுக்குள்ள இருக்கிற வன்னியர்கள் காகபுசண்டருடைய வரலாறு இது வரைக்கும் தெரியல அப்படின்னா, அந்த காகபுசண்டருடைய சமூகம் வன்னியர் அப்படின்னு போகமா முனிவரே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாரு. யார் அந்த போகமா முனிவர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. பழனிக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க. அப்படி அந்த பழனியில இருக்கிற அந்த நவபாஷண சிலையை வடிவமைத்தது போகமா முனிவர் அப்படின்னு தான் வரலாறுகள் சொல்லுது. அப்படியாப்பட்ட முருகப்பெருமானுடைய நவபாசன சிலையை வடிவமைத்த போகமா முனிவர் அவர்கள் வந்து காகபுசண்டருடைய வரலாறு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய பெருமிதம், எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம், அதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். வரலாறு எவ்வளவு பெரிய முக்கியமானது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாம் சொல்வதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாற்று சார்ந்த ஒரு சமூகத்துடைய பின்னணியிலிருந்து வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற நாம பிறந்திருக்கோம், எவ்வளவு பெரிய தர்ம நெறிகளோட வாழ்ந்த வன்னியர்களாக நாம வந்து பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க, நாம எப்படி இன்னைக்கு இருக்கிறோம், எப்படி நாம அடுத்த தலைமுறையை வளர்க்க போறோம் அப்படின்ற சிந்தனைகளை தெரிந்து கொள்ளணும். போகமா முனிவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். கண்டோமே புஜண்டரிட ஜாதி பேதம் கருவான வக்னி குல மென்னலாகும் விண்டதொரு தலைமுறைகள் 45 வீரான சாத்திரத்தில் கண்டதுண்டு பண்டிதாமம் வன்னியரின் புராண கூறு பல பல வாய்ப்பாடி வைத்தார் கழிவானார் தாமும் கண்டகம் போல் சாத்திரங்கள் மிகவும் கூறி தாம் மறைந்தார் சித்துமுனி ரிஷிகள் தாமே அப்படின்னு சொல்லிட்டு போகமா முனிவர் அவருடைய சப்தகாண்ட 7000 சொல்லியிருக்கிறார். அதாவது சாதி அப்படின்னு சொல்லப்படும் இந்த தர்மத்துக்கு கருவாக வன்னிய குலம் தான் இருக்கு. அப்படியாப்பட்ட குலத்துல தான் காகபுசண்டர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பல பல கவி பாடிய பல ரிஷிகளும் பல முனிவர்களும் பலரும் வன்னியர்களுடைய புராண கூறுகளை பற்றி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருமையாக பாடி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லி சித்துமுனியா இருக்கிற காகபுசண்டர் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகமா முனிவர் சொல்லியிருக்கிறார். போகமா முனிவருடைய காலம்
கிபி 500 முந்தையது. வசிஷ்டமா முனிவருக்கே வந்து அறிவுரை வழங்கியதாக வரலாற்று சொல்லப்படுகிறவர் தான் காகபுசண்ட ரிஷி. அப்படியாப்பட்ட அந்த காகபுசண்ட ரிஷியோட குளம் வன்னிய குளம். அப்படியாப்பட்ட வன்னிய குளத்துலத்தான் நாம பிறந்திருக்கோம். சாதிகளுக்கெல்லாம் கரு வன்னியர்கள் தான், வன்னிய குளம் தான். அப்படியாப்பட்ட குளத்துல வன்னியர்கள் பிறந்திருக்கும். ஆண் பெண் இருபாலருமா இருக்கிற இளைய தலைமுறை, பெரிய தலைமுறை, நடுத்தலைமுறை, எந்த தலைமுறையா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துல நீ பிறந்திருக்க அப்படின்னு மீண்டும் 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 நீ யோசிச்சுக்கணும். வன்னியருடைய வரலாறுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பாக சித்தர் வழிபாடுகளை வன்னியர்கள் செய்யுங்கள். அவர்களும் நமக்கு முன்னோர்கள் தான். அவருடைய வழிபாடுகளை செய்யப்படும் பொழுது கண்டிப்பாக பெரும்பான்மையான நன்மைகளை நாம சந்திப்போம். கண்டிப்பா சித்தர் வழிபாடுகளை செய்யுங்கள். ஆல்ரெடி சித்தர் வழிபாடுகள்ல இருக்கிற வன்னியகுல சத்திரியர்கள் காகபுசண்ட மா முனிவருடைய வரலாற்றோடு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வழிபாடு செய்யுங்கள். 18 சித்தர்களை ஒருவராக காகபுசண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நான் பகிர்ந்துக்க இந்த காணொலியில் வந்திருக்கிற, முக்கியமாக இந்த காணொலியை உங்கள் மத்தியில் எடுத்துட்டு வந்து சேர்த்ததுக்கு அகத்தியமா முனிவருக்கும், வசிஷ்டமா முனிவருக்கும், போகமா முனிவருக்கும், காகபுசண்ட மா முனிவருக்கும், இவர்களை தாண்டி சம்பு மகரிஷியாருக்கும், சிவனுக்கும், பெருமாளுக்கும், அதையெல்லாம் தாண்டி இந்த செய்தியை எங்கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்த அண்ணன் ஒருவர், அவருடைய இந்த செய்தி உங்கள் மதியில் எடுத்துட்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு என்னால. ஸோ அதனால அந்த அண்ணாருக்கும் பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? வன்னியருடைய வரலாற்றிலே இது ஒரு நேர்மறையான ஒரு வரலாறு. 18 சித்தர்களில் வன்னிய சித்தரும் ஒருவர். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே மீண்டும் மீண்டும் பூரிப்பும் சந்தோஷமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மனசுக்குள்ள உருவாக்குது. ஏன்னா மேக்சிமம் சிவ வழிபாட்டில் இருக்கும் வன்னியர்கள் ஏதாவது ஒரு வழிபாட்டுக்கு போனீங்க அப்படின்னா சித்தர் வழிபாட்டை யோசிக்காம, சித்தர்களை பார்க்காம வரமாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஈசன் மீது பற்று கொண்ட வன்னியர்கள் கண்டிப்பாக சித்தர் வழிபாட்டை மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு கையாளுவீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலுங்கொண்டு. மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க, வன்னியகுல சத்திரிய சமூகத்திற்கு வரலாறுகள் மிக மிக பெரிய தேவை இருக்கு. வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருக்கும் நல்ல தர்மங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க முற்படுங்கள் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த காணொலி மூலமாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். Bye-bye.